கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் யபடே பிரேதஹ புமான். பகவத்கீதையின் உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவன் வாழ்வின் எல்லாவித துயரங்களிலிருந்தும் ஏக்கத்திலிருந்தும் விடுபட முடியும். பயசோகாதி வர்ஜிதா, இவ்வாழ்வின் பயம் முழுவதிலிருந்து விடுபட்டு அவன் மறுவாழ்வில் ஆன்மீக வாழ்வை அடைகிறான். கீதா மகாத்மியம் 1. இதை தவிர மேலும் பலனுள்ளது. கீதாத்தியாயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சாந்தி பாபானி பூர்வ ஜென்ம கிருதானி ச. பகவத்கீதையை முழு ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஒருவன் படித்தால் பகவான் அருளால் அவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் போகும். கீதா மகாத்மம் 2. பகவத்கீதையின் இறுதி பகுதியில் 18.66 பகவான் பகிரங்கமாக அறிவிக்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷை ஸ்யாமி மா சுசஹ. எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கிறேன், பயப்படாதே. இவ்வாறு தன்னிடம் சரணடைபவனது பொறுப்புகளை எல்லாம் ஏற்பதோடு அவனது பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் பகவான் அவனுக்கு விடுதலை அளிக்கின்றார். மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மலநாசனம். தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறான். ஆனால் கீதை எனும் புனித கங்கையில் ஒருமுறை குளிப்பதன் மூலம் ஜட வாழ்வின் களங்கங்கள் எல்லாவற்றையும் கழுவி விடுகிறான். கீதா மகாத்மியம் 3. கீதா சு கீதா கர்த்தவ்யா கிம் அன்யைஹி சாஸ்திர விஸ்திரை யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத் வினிஸ்ருதா. பரமபுருஷ பகவானே கீதையை உபதேசித்திருப்பதனால் வேறு எந்த வேத நூலையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. பகவத்கீதையை தொடர்ந்து கவனத்துடன் கேட்பதும் படிப்பதுமே அவசியம். தற்போதைய யுகத்தில் பௌதீக செயல்களிலே மிகவும் ஆழ்ந்துள்ள மனித குலத்தினரால் எல்லா வேத நூல்களையும் படிப்பதென்பது இயலாது. ஆனால் இது தேவையானதும் அல்ல. பகவத்கீதை என்னும் இந்த ஒரு நூலே போதுமானது. ஏனெனில் இது எல்லா வேத நூல்களின் சாரமும் முழுமுதற் கடவுளால் உபதேசிக்கப்பட்டதுமாகும். கீதா மகாத்மம் 4. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணு பக்த்ராத் வினுஸ்ருதம் கீதா கங்கோத கம்பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. கங்கையின் நீரை குடிப்பவன் முக்தி அடைகிறான். இப்படி இருக்க பகவத்கீதையின் அமிர்தத்தை குடிப்பவரை பற்றி என்ன சொல்வது? பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம். இது மூல விஷ்ணுவான ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. கீதா மகாத்மியம் 5. பகவத்கீதை முழுமுதற் கடவுளின் திருவாயிலிருந்து பொழிவது, கங்கையோ அவரது திருப்பாதங்களிலிருந்து வெளிப்படுவது. உண்மையில் முழுமுதற் கடவுளின் திருவாய்க்கும் திருப்பாதங்களுக்கும் வேறுபாடில்லாவிடனும் நமது பாரபட்சமற்ற ஆய்வின் மூலம் பகவத்கீதையை கங்கையை காட்டிலும் முக்கியமானதாக மதிக்கலாம். சர்வோபனிஷதோகாவோ தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வச்ச சுதிர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத. எல்லா உபனிஷத்துக்களின் சாரமான கீதோபனிஷத் என்று அழைக்கப்படும் பகவத்கீதை பசுவை போன்றது. இடையர்குல சிறுவனாக புகழ்பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கறக்கப்படுகின்றது. அர்ஜுனன் கன்று போன்றவன். அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை என்னும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள். கீதா மகாத்மியம் 6. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரமேதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவா ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானே கர்மா ஏகம் தஸ்ய தேவஸ்ய தே சேவா. கீதமாத்மம் 7. தற்சமயத்தில் ஒரு நூல், ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு தொழில் என்ற கருத்துக்களில் மனிதன் மிகவும் ஆவலாக இருக்கின்றான். எனவே
ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், உலகம் முழுமைக்கும் ஒரே பொது நூல் இருக்கட்டும் பகவத்கீதை. ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவா, உலகம் முழுமைக்கும் ஒரே கடவுள் இருக்கட்டும் ஸ்ரீகிருஷ்ணர். ஏகோ மந்திரஸ்ய தஸ்ய நாமானி யானி, மேலும் ஒரே மந்திரம் ஒரே பிரார்த்தனை அவரது திருநாமத்தை உச்சரித்தல். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. கர்மாபேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா, மேலும் ஒரே ஒரு செயல் இருக்கட்டும் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டாற்றுதல்.